அதுக்குள்ள நடக்கையில தான் நாம் மிகவும் அதுக்கு சாட்சியாக நாம் காண்பிக்க வேண்டும். ஒருவேளை சிலருக்கு சந்தோஷம் பேர் வச்சிருப்பாங்க, சமாதானம் பேர் வச்சிருப்பாங்க, அன்புன்னு பேர் வச்சிருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட நெருங்கி பார்த்தா தான் தெரியும், அன்பக்கா கிட்ட அன்பு இருக்காது, சந்தோஷம் ஐயா கிட்ட சந்தோஷம் இருக்காது, சமாதானம் பெரியவருக்கு சமாதானமே இருக்காது. ஆனா தேவ பிள்ளைய, உன் பெயர் ஏதுவாயிருந்தாலும் என்னவாயிருந்தாலும் உனக்குள்ளே உன் இருதயத்தில் இயேசு என்னும் இரட்சகருக்கு நீ இடம் கொடுத்து இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன் ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுவார், மாற பண்ணுவார், மாற்றி போடுவார். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனாலும் பாவியை நேசிக்கிறவர். பாவியை நேசிக்கிறவர். நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? டேய், உன் பாவத்தில் பாவி பெரிய பாவிடா, மோசமான பாவி இல்லையா? பாருங்க, ஒரு மனுஷன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் போய் ஒரு மனுஷனை தேடி போனோம், தேடி போய் பேரெல்லாம் சொல்லி பார்த்தோம், அந்த ஊர் விலாசத்தை தான் கொடுத்தாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு சின்ன தம்பி ஓடியாந்தான், ஓடியாந்து சொன்னால், ஐயா நீங்கள் தேடுறவர் முன்னாடி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தை விட்டான். பக்கத்தில் இருக்கிற பெண்மணியை பார்த்து ஒரு சௌகரியம் சொன்னாக்கா, எங்க வந்து தேடுறங்களா, அதுதான் அந்த குடிகாரன் அப்படின்னு சொன்னான். அப்பா நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, உலகத்தில் அவன் குடியை விட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, குடிக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் நல்லவனாக மாறி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உலகம் எதை மறக்கலை? அவனை யாராக தான் வச்சிருக்குது? யாராக தான் வச்சிருக்குது? குடிகாரனாக தான் வச்சிருக்குது, கெட்டவளாக தான் வச்சிருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்து கேட்குற சகோதரா சகோதரிய, உன் பழக்கம் குடிப்பழக்கம் இருக்கலாம், உன் பழக்கம் துன்மார்க்கமாக இருக்கலாம், உன் பழக்கம் அநியாயத்துக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அன்பு இல்லாதபடி சண்டையும் சச்சரவுமாக இருந்து வாழ்க்கையில் பிள்ளைகளை வாழ்க்கை நடத்த தெரியாத ஒரு குடும்பமாக இருக்கலாம், சீர்கட்டு போனவங்களாக இருக்கலாம், உலகம் உன்னை வெறுத்து தள்ளலாம், உலகம் உன்னை நேசிக்காமல் ஒதுக்கிடலாம். ஆனால் நான் சொல்லுகிற இயேசு உன்னைத்தான் கர்த்தர் நேசிக்கிறார், உன்னைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் மகனே. உலகம் உன்னை வெறுக்கும், உலகம் உன்னை தள்ளும், சொந்த பந்தம் காசு இருந்தால் மதிப்பு கொடுக்கும், பணம் பதவி இருந்தால் உன்னோடு பழக பார்க்கும், உன்னை எல்லாருக்கும் மேலே தூக்கி வைக்கும். ஆனால் இல்லாமல் போனால், இல்லாமல் போனால் நீ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும், ஒரே தாயின் வயிற்றில் நீ பிறந்து இருந்தாலும் உன்னை அது மதிக்காது, அது மதிக்கவே மதிக்காது. ஆனால் என் இயேசு உன்னை மதிக்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, அன்போடு சொல்லுகிறேன், இந்த நாளில் இந்த அருமையான சகோதரி அவங்க வாழ்ந்த ஓட்டம் இன்றைக்கு நம்ம பார்வைக்கு இது மரணம் என்று சொல்லுகிறோம், செத்துட்டாங்கன்னு சொல்கிறோம், மறிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நித்திரை, நல்லா கவனிங்க, நித்திரை அடைந்திருக்கிறார். நித்திரை என்ன? தூங்குறாங்க, தூக்கம். நித்திரை என்றால் தூக்கம். இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறோம், இதுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஒருத்தர் சொல்லுவான் முடிஞ்சு போச்சுடான்வான், இன்னொருத்தர் சொல்லுவான் இல்லைடா இந்த பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்பு இருக்குடா, ஏழு பிறப்புன்னு சொல்லுவான், ஏழு பிறப்பு. ஒருவேளை மனுஷனாக பிறந்தவன் பறவையாக பறக்கலாம், மிருகமாக பிறக்கலாம், எதுவும் பிறக்கலாம். அன்பா சொல்கிறேன், யாரும் அப்படி பிறக்கிறதுக்கு இடமே இல்லை. பிறப்பு என்றால் ஒரே பிறப்பு, அடுத்தது இறப்பு, அந்த இறப்புக்கு அடுத்தது நியாய தீர்ப்பு. மூணு பூ மறந்துடாதீங்கய்யா, மூணு பூ தான், பிறப்பு, இறப்பு, நியாய தீர்ப்பு. இந்த பிறப்பு எல்லாருக்கும் அறிந்தபடி பிறப்பை காண்கிறோம், ஆனால் இறப்பு என்பதை யார் யாருக்கு எப்போ என்பது நமக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் வயசாச்சரா செத்து போயிடும், இவன் குடிச்சு குடிச்சு செத்தே போயிடுவான்டான், இவன் வியாதி வந்து அப்படியே நாசமா போயிடுவான்டான். சில இடங்களை பார்த்தா அதுங்க அப்படியே இருக்கும், சாகாது. நீயே நினைப்ப, இது இதுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், இது போகாதான்வே, அது போகவே போகாது. ஆனால் பாருங்க, நல்லா செழுமையாக இருப்பான், நல்லா வாட்டமும் சாட்டமாக இருப்பான், பராக்கிரமாக இருப்பான். ஆனால் செய்தி வரும், ராத்திரி நல்லா தூங்கினாய்யா, எங்களெல்லாம் பேச்சு விசாரிச்சாயா, எவ்வளோ அன்பாக இருந்தாயா,
தூங்கினவன் காலம் எழுந்துக்கலையா, தூக்கத்தோடு போயிட்டையா. என் அன்பு தேவப்பிள்ளையே, மரணத்தை உனக்கு தெரியுமா? மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியுமா? மரணம் யாருக்கு வரும் என்று தெரியுமா? ஆனால் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மரணம் எல்லாருக்கும் வரக்கூடிய மரணம், ஆனால் மரணத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற மகிமையின் ரகசியத்தை தான் நாம் சொல்லி நாம் அறிந்து கடந்து போக நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் எல்லாரும் மரிப்பது நிச்சயம், யாரும் விதிவிலக்கு கிடையாது. நல்லவன் தான் சாவு மாட்டான், கெட்டவன் தான் சாவான், அப்படி கிடையாது. நல்லவனும் சாவான், கெட்டவனும் சாவான், போதிக்கிற நானும் சாவேன், எல்லாரும் தான் சாக வேண்டியது. ஆனால் எல்லாருக்கும் இது சொந்தம். ஆனால் ஒன்று, இந்த மரணத்துக்கு பிற்பாடுதான் ஒரு வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இவங்க வயதான காலத்துல வருத்தப்பட்டு வியாதிப்பட்டு வேதனை, அவருடைய கண்ணு சொல்லி வேதனைப்படுவாரு, ஐயா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் பார்த்துக்கணும், அத்தை பிள்ளை தானே நீங்க. ஆமா பாரு, அவர் அத்தை மக, ஆனால சொந்தத்திலே கல்யாணம் கட்டி பிள்ளைங்கள்லாம் வெற்றி தன வருஷம் ஆன பொறுப்பாடு அவர் வந்து சொல்லுவாரு, இதில் நான் தான் எல்லாமே பார்த்துக்கேன். உண்மையாலுமே இந்த காலத்துலலாம் இப்படி ஒரு நல்ல புருஷனாகவும் பார்க்கும்போது பெரிய காரியம். அதனால் கருப்பையா முப்பினால கத்தர் ஆசிப்பார். சில சில சிலர்லாம் சொல்லுவாங்க, பழங்கள் தான் மூப்பனார் இருக்குன்னா கருப்பையா மாற்றி நல்லா கவனிங்க. சிலர்லாம் இது மாதிரி இருந்ததுன்னா அது இழுத்துட்டு கிடக்குது என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அவரும் பொறுப்பெடுத்தல் நல்லா கவனித்தாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. இங்கே வந்த பிற்பாடு கூட அடிக்கடி ஒரு ஃபோன் பண்ணி மூன்று தினம் ஃபோன் பண்ணிக்கிறாரு, ஐயா அது மூச்சு பிச்சு இல்லாமல் கிடக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன்லையாவது ஒரு ஜபம் பண்ணுங்கய்யான்னு கொடுப்பாரு. நான் ஃபோனில் ஜபம் பண்ண அம்மா அம்மான்ட்டு கிடப்பேன், அசுமா அசுமான்ட்டே இருக்கும், சத்தம் வராது. திருப்பி சிஸ்டர் சிஸ்டர் அதுக்கும் வராது, அரையம்மா சாராளுன்னு அதுக்கும் வராது. அப்போ உடனே சொல்றாரு, தெரியலையா போயிடுச்சாருன்னு தெரியலையான்னு நேரம் வச்சுதான் சொல்றேன் போயிடுச்சாயா. ஆனா பாருங்க தேவ பிள்ளைய, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா ஐயா அப்படின்னு என்ன வந்துச்சு, அதுக்கு ஒரு போன உயிரும் திரும்ப வந்த மாதிரி ஐயான்னு ஒரு பாடல் கொடுத்தோம். இப்படி மூணு தடவை சொல்லி சொல்லி செய்தாங்க. ஆனா இந்த ரெண்டு நாள்ல கடைசியா அவர் சொல்லவும் நாங்கள் பார்க்கவும் சத்தம் வரலை, சத்தம் கேட்கலை. பிற்பாடு ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க. நாங்களும் சென்னையிலிருந்து இந்த காரியத்துக்காக புறப்பட்டு நாங்கள் மாமண்டூர் அந்த ஊர் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு அஞ்சாறு சகோதரெலாம் சேர்ந்து வந்துட்டோம். வந்த பிற்பாடு பவித்ர பிள்ளைகிட்ட தான் விசாரித்தோம். விசாரிக்க போது இப்போ அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னேன். சரி இப்போ போனாலும் நடராத்திரில் வந்து சேரவும் பார்க்கவும் இயலாத காரியம் சொல்லி நாங்கள் திரும்பிட்டோம். ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் வர முடியாட்டாலும் எங்களுக்கு பெங்களூரில் நாளைக்கு ஒரு மீட்டிங், அந்த இதில் வீடு பால் காய்ப்பு, அதுக்கு அடுத்த நாள் குழந்தை பிரதிஷ்டை, தொடர்ந்து கூட்டங்கள் வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் இந்த அன்பு தாயினுடைய அன்பு அதிகமானது என்பதனால் இந்த குடும்பம் ஆண்டுக்குள்ளாக காணப்படுகிறது என்பதனால் இவர்களுக்காக பலவீனம் என்றாலும் பலவீனத்தை தாண்டி உங்கள் மத்தியில் கர்த்தர் எங்களை கொண்டு நிறுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு தான், வேற ஒன்றுமே இல்லை. இவங்களுடைய காசு பணத்தை பார்த்து நாங்கள் வரலை, இல்லைன்னா வெளி தோட்டத்தை பார்த்து வரலை, எதையும் பார்த்து இல்லையா, அன்பு தான். இன்னைக்கு குடும்பத்தில் அன்பு இருக்குதா? இன்னைக்கு அன்போடு சொல்கிறேன், உங்கள் குடும்பங்களுக்காக பார்க்க சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம நான் படிச்சிட்டம்மா, நான் பெரிய ஆளாயிட்டம்மா, பொண்ணு சொல்லுது, பையன் சொல்கிறான், நீ பொண்ணையும் நம்பாதே பையனையும் நம்பாது. எவன் ரொம்ப பார்ப்பேன்றானோ அவன் தான் பார்க்கவே மாட்டான், அப்பா நினைக்காது, நம்பாத. சில குடும்பத்தெல்லாம் புருஷனை கூட வெறுத்துட்டு புல்லா புல்லா புல்லன்னு தாய் நேசிக்கும். ஆனால் அந்த புள்ள பெரிய ஆளானா எட்டி எட்டி ஓதிக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, நடு வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் படுத்துகிற போது மனுஷனை நம்பாது, மனுஷனை நம்பாது, ஒன்றும் செய்ய போகிறது. நேருக்கு நேர் அப்படி தூக்கி பேசுவான், பின்னால் இப்போ நாசமாக போடான்னு. இதுதான் மனுஷ புத்தி. இன்னைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார்,
இயேசு உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார், ரட்சிப்பை தர விரும்புகிறார். என் அன்பு தேவ ஜனங்களை, இந்த மரணத்துக்கு பிற்பாடு தான் ஒரு வாழ்க்கையே இருக்குது. இந்த உலக ஓட்டம்லாம் கொஞ்ச கால வாழ்க்கை தான். விபத்துல சாகுறான், ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான், படுக்கையாகி சாகுறான், தற்கொலை பண்ணி சாகுறான், படுகொலை செய்யப்பட்டு சாகுறான், எப்படி வேண்டாலும் மரணம் வந்துடும். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அறிய வேண்டியது, இந்த மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போகிற மறைந்து போகிற வாழ்க்கையில் மரணத்துக்கு பின்னால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 Corinthians 5:1 பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கை வேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை தேவன் நமக்கு வைத்து வைக்கிறார். இந்த வீடெல்லாம் அழிஞ்சு போயிடும் பாருங்களேன். இப்ப நிறைய இடங்கள்லாம் நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பசுமையா பார்த்துருப்போம், பச்சையா இருக்கும். இந்த ஊருக்குள்ள வரும்போது அங்கெல்லாம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவாடா கிடக்கு. அப்படி கண்ணை எட்டி பார்த்தாலும் கண்ணெல்லாம் எரியுது, எவ்வளோ காஞ்சி கிடக்குது, ஏரி கோலம் காஞ்சி எல்லாம் கிடக்குது. ஆனால் ஆண்டுக்குள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பச்சையா இருக்குது. கத்துறக்குள்ள நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்ட ஜனங்க, பச்சையா இருக்கிறீங்க, நல்லா பசுமையா இருக்கு. எங்களை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஆசை, நல்ல பசுமையா இருக்கு. அப்போ நினைச்சேன் ஆரோக்கியமா சார் இருக்கிற இடம் பச்சையா இருக்குது. அப்போ அதுக்கு பேர் பச்சையமானு வச்சிருக்கணும், பச்சையமானு வைக்க மறந்துட்டாங்கல்ல. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பானுங்க. இவருக்கு பாருங்க, கத்திரக்கு மேலே ஒரு கருப்பையா அப்படின்னு பேர் வச்சு மேத்யூ நான்சன் கொடுத்தோம். ஆனால் இவர் இவரை பார்த்து எப்படி இருக்காரு, கருப்பையாவா இரு, இவருக்கு என்ன நியாயப்படினா பேர் இருக்கணும், வெள்ளையா. இந்த அம்மா வெள்ளைய அம்மா சார், சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, என்ன நினைக்காத, என்னடா சாவு மரணம் இப்படிலாம் இப்படி பேசுறாங்களே சரி அப்படிலாம் இல்லை. இந்த சத்தியத்தை அறியாதவங்களுக்கு என்னமோ நினைச்சிட்டு கிடப்பா, ஆனா சத்தியத்தை தெரிஞ்சுட்டா இது உண்மையாலுமே இந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலையும் நான் அரையம்மா சார் அவருக்கு என்னன்னால அவங்க பட்ட பாடுல விடுதலை, கண்ட கஷ்டத்துல விடுதலை, விட்ட கண்ணீரில விடுதலை, எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கிட்டாங்க. இனி கஷ்டத்துல இருக்கிறவங்க யாரு, யாரு, நானும் நீங்களும் தான். அப்படிதான் நம்ம அவன் போயிட்டா ஒரு கஷ்டம் இல்லாம போயிட்டா, அவளுக்கு இனி கஷ்டம் இல்லை, நாம தான் கஷ்டப்படணும். சொல்றமா இல்லையா, நீ சொல்லாத, நீ இயேசு மெய்யான தெய்வமா நீ ஏற்றுக்கொண்டா, அந்த இயேசு நம்முடைய பேர்பட்ட பாவமா இருந்தாலும் அநியாயக்காரர்களா இருந்தாலும் அவர் சிந்தின ரத்தம் நம்ம எல்லாருடைய பாவத்தை மன்னித்து ஒரு இலவச ரட்சிப்பை கொடுத்து, நான் மரித்தாலும் நியாய தீர்ப்பில் உனக்கும் எனக்கும் நம் கிரியைகள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு நித்திய மகிழ்ச்சியில நித்திய சமாதானத்தில் நித்திய வாழ்வில் தேவனும் கொடுப்பார். ஆமென். அதுதாங்க உண்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை அதுதான். காசு பணம் படிப்பு எல்லாம் வர 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 கிராமமே மறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வளம் வச்சுன்னா இந்த வீடெல்லாம் தூக்கிடுவாங்க, நல்ல நல்ல வீடாக மாறிடும். இங்கே வந்து பார்த்தா அம்மா எந்த வீடை காணோ அந்த வீடை காணோ ஒன்றும் இருக்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இயேசு வரப்போகிறார், அவர் வந்த பிறப்பாடு உலகத்தில் ஒன்றும் காணாது. ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கோ உண்மையான அவருடைய ராஜ்யத்தை தேவன் கொடுப்பார், அதுதான் முக்கியம். ஆகவே இவர்கள் பெற்ற ரட்சிப்பு உண்மையாக அவருடைய கணவருக்குள்ளே காண வேண்டும். இவங்க ரெண்டு பேரை பெற்ற ரட்சிப்பை இவங்களாக கொண்டு போய் விட்டக்கூடாது. அந்த ரட்சிப்பில் வெள்ளையம்மா குடும்பம், பழனி குடும்பம், ராஜா குடும்பம் அடைய வேண்டும். மட்டுமல்ல இவர்களை கொண்டு இங்கே காணப்படுகிற அத்தனை அன்பு சகோதர சகோதராக இருக்கிற நீங்கள் அனைவரும் நீங்கள் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் காண வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், அதுதான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். என் அன்பு தேவ பிள்ளைகளை அன்போடு சொல்லுகிறேன். ஆகவே இவர்களுக்காக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அது மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகம் சொந்தமில்லாத உலகத்தில் நமக்கு நிலையான உலகம் கர்த்தருடைய ராஜ்யம்தான். அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் கிறிஸ்தவனை மாறிட்டா இல்லை, கிறிஸ்தவனாக வாழ்ந்தா தான் அந்த கிறிஸ்தவ ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. இப்போ பாருங்க, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டா எனக்கு அந்த இடம் கிடையாது. நான் கிறிஸ்தவனாக இருக்கணும்னா நான் மனைவிக்கு நல்ல புருஷனாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்,
சபைக்கு நல்ல ஊழியக்காரனா இருக்கணும், என் சாட்சி உண்மையா இருக்கணும். அதுதான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டு விரும்புகிறேன். இதை கேட்டுக் கொடுக்குற உங்க வாழ்க்கையில் அதைத்தான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்கள் அன்பு இல்லாமல் சண்டை சச்சரவாக இருந்தால் இந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கே நீங்கள் மனம் வருந்தி புருஷனும் மனைவியும் நீங்கள் இன்னும் அன்பாக ஒருத்தர நேசிங்க, அண்ணன் தம்பியை நேசிங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகி பணத்தெல்லாம் விரயம் பண்ணி கடன் கடனாலியாக மாறி சொத்தெல்லாம் விற்று போட்டு நீ தெருவில் வந்து நிற்காதபடி இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு. நல்ல ஒருத்தர் வந்தார், வார்த்தையை கொடுத்தாரு, இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் பணத்தை விரயமாக்க மாட்டேன், என் மனைவியை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன், என் குடும்பத்துக்கு ஒரு நல்லவனாக இருப்பேன்னு ஒரு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வப்பார். நீ இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளு. அருமையான சபையிலிருந்து போதர் வந்திருக்கிறாரு, பக்கத்து ஊரில் தான் இருக்குது. சபைக்கு போனால் இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் கர்த்தருக்குள்ளே காணுமாய் ஜெயந்தரவு செய்வார். ஆமே அல்லேலூயா. அதனால உங்களுக்காக நான் செபித்து முடிக்கிறேன். இன்னொரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைங்களாம் மாறின பொறுப்பாடு அன்போடு சொல்லுகிறேன். சாகர வரைக்கும் வந்தாங்க. சத்தியம்னா என்ன, அன்புனா என்ன, பரிசுத்தனா என்ன, எல்லாம் சாட்சியெல்லாம் முடிச்சு காண்பிக்க முடியும். எது வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும், செத்த பிற்பாடு ஒன்றுமே கிடையாது. சாகர் வரைக்கும் தான் அந்த அம்மா முகத்தில் இதெல்லாம் இருக்காது. செத்த பிறப்பு இருந்தாலும் ஒன்று தான், செத்து போச்சு. நீ உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடாத காரியம், புரியுதா? புரியுதா? ஆனால் அது நம்ம செய்தாலும் செய்கிறவர்களுக்கு செய்தவர்களுக்கு அன்பா சொல்கிறேன். ஒருத்தர் யாராவது கத்திரி பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்கள் அதுக்கு வேறு விதமாக கொண்டு போகணும். ஏன்னா அது கட்டிதமான காரியம். ஏன்னு சொன்னால் உங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்க ஊராக இருக்கு, இந்த ஊருக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க, கெட்டவங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல தாயை நல்ல முகமாக பார்த்து அனுப்ப வேண்டிய தாய் இப்படி நினைச்சு கூடாது. மாற்றிக்க சொல்லாமல் போகக்கூடாது. சொல்லன்னா ஆண்டு கேட்பார், டேய் ஊருக்கு போனே சொன்னியா இல்லையா? நீ சொன்னதானே தெரியும். ராஜா பழனி பிள்ளையம்மா அக்கா தம்பி மாரெல்லாம் ஒன்றா இருங்க, வீட்டுக்கு வரட்டாரம்மா. அது அவர் பேருங்க, அவர் பேர் பழனி அப்பா. நீங்கள்லாம் ஒன்றா இருங்க, அப்பா பார்த்துட்டுங்க, அத்து மாதிரி இருக்கிறீங்க, பழங்கதான் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருங்க. இது நீங்கள் உங்கள் அன்பை பார்த்து நீங்களும் ஆண்டுடைய பிள்ளையாக மாறி நீங்களும் தேவாலயத்துக்கு போய் காணப்படுங்க. உங்களை கொண்டு இந்த ஊர் ஜனம் எல்லாம் பார்க்கணும். அக்கா விலையமாக மாறிட்டாக்கா, அவள் அப்படி இருந்தவா இப்போ பாருன்னு பழனி ராஜா என்ன செய்யணும், அப்படியே மாறிட்டாங்க. மாறினா தான் கிறிஸ்தவன், மாறலன்னா அநியாயக்காரனாகவே இருப்பான். நீங்கள் என் பேர் மாற்றணும் இல்லை, உன் ஜீவி மாறணும். ஒப்புக்கலாமா? லோம் இல்லாமா? சரி, இங்கேப்பா பரிமளம்லாம் இந்த பக்கம், அந்த பக்கம் வெள்ளையம்மா பிள்ளைங்களாவா இதுவா? அதனால அன்பா சொல்லித்தரேன். ஏன்னா இது மறிப்பதுக்கு முன்னால் இந்த மாதிரி காரியங்களை செய்தா ஏங்கன்னு நான் கேட்பேன். கேட்பதில் அர்த்தம் இருக்கும். மறித்த பிற்பாடு நீ என்ன செய்தாலும் அதுக்கு அர்த்தமே கிடையாது, அது செத்த போனோம். அதில் ஏதோ எடுத்து போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான், மண்ணுக்கு மண்ணாக போகுது இல்லையா? அதனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நம்ம தான் இன்றைக்கி குணப்படணும், மனம் திரும்பணும், ரசிக்கப்படணும், இயேசு ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு அன்பு விஷயம் பரிசுத்தம் எப்படிக்கலாமா? அதே கரங்களை உயர்த்து, எல்லாரும் கரங்களை உயர்த்து. என் அன்பு சகோதரா சகோதரியே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கு, என்னிடத்திலும் விசுவாசமாயிருக்கு. சொல்றாரு, எவ்வளவுதான் வயதானாலும் மரணம் என்று வரும்போது மனம் வருந்துகிற மகள் உண்டு, மகன்கள் உண்டு, சொந்தங்கள் உண்டு, பந்தங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், ஆண்டவர் மேலே விசுவாசிங்க. என்னையா விசுவாசம், என்ன விசுவாசம்? இந்த உலகம் புகை போல அழிந்து போகும், ஆனால் ஒரு நித்திய ராஜ்யத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
நித்திய வீட்டை நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதுல நான் பிரவேசிக்கணும். அங்கதான் கண்ணீர் இல்லை, அங்குதான் மரணம் இல்லை, அங்குதான் பயம் துக்கம் இல்லை. அந்த இடத்துல நித்திய வாழ்வு கொடுக்கிற. ஆகவே இந்த அன்பு தாய் ஆராயம சாராளுக்கு கத்த நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பட்ட பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக இருந்திருப்பார் பட்சத்தில் அவர்களுக்கு ஆண்டுடைய ராஜ்யத்தில் உண்மையான ஒரு பங்கை கொடுத்து விட்டார். அவர் அடைந்த பங்கை அவருடைய கணவர் கருப்பையா மேத்யூ, அவருடைய பிள்ளைங்க வெள்ளையம்மா குடும்பம், பழனி குடும்பம், ராஜா குடும்பம், அந்தபடியே தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும். இங்கு இருக்கிற எல்லா சொந்தங்களும் வர வேண்டும். அனைவரும் தேவன் உங்களை ஆசிரிக்க வேண்டும். ஊழியனாய் உங்களை ஆசிரித்து சொல்லிக்கிறேன். எல்லா சோத்திர சோத்திர சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆவியானவரே சோத்திருக்கிறோம் சோத்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிதா எங்கள் சிறுமை காட்சியாரே, தேவ பிதா எங்கள் சிறுமை காட்சியாரே. நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த அன்பு சகோதரி அவருடைய வாழ்நாள் ஓட்ட முடிந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வானாதி வானங்களை உண்டாக்கின தேவராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு பங்காய் ஆண்டவரே பங்காய் பெரும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல இலைப்பாறுதலை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு செல்லுகிறேன் ஆண்டவரே, அவருடைய கணவருக்காக சொல்லுகிறேன். கர்த்தாவே உடைய கரம் அவரை தொடுவதாக, தன் மனைவி இழந்தாலும் தன் உள்ளத்தில் வேதனைக்கு இடமில்லாதவர் கர்த்தரே நீ ஆறுதலும் தேர்தலுமாய் இருந்தார். அவர் தனக்கு ஜீவன் இருக்கும் வரைக்கும் ஒரு நல்ல சாட்சியாக ஜீவித்து தன் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக ஜீவித்து சொந்தங்கள் மத்தியில் ஒரு நல்ல சகோதரனாக ஜீவித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த நீ திருவித்தார் ஆசீர்வத்தலும் அப்பா. அந்த வண்ணமாக அவருடைய மகள் வெள்ளையம்மாள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரேவுடைய மூத்த மகன் பழனி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும், இளைய மகன் ராஜா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும். அன்னுடைய குடும்பங்களையும் கர்த்த சொந்த பந்தங்களையும் முக்கியமாக இந்த ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர்கள் அனைத்து குடும்பங்களையும் அனைத்து சகோதர சகோதரி அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் நீர் ஆசீர்வதியும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் விதைச்சிட்டு போறோம். அது சீக்கிரமாய் நம்முடைய வசனத்தின் விதையானது 30, 60, 100 பலன் கொடுத்து பரலோகத்துக்கு சொந்தங்களாய் மாறு. ஆசீர்வாதம் நாமத பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும். அருமையான சகோதரி விட்டு செல்கிற கணவர் பிள்ளைகள் பிள்ளைகளோடும் காணப்படுகிற சிறியோர் பெரியோர் யாவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. நன்றிங்க.